கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்து வணக்கங்கள். ஜீரோ பொல்யூஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிற ஃபீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் தாங்க நமக்கு இங்கே கிடைக்கும். எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பக்கத்தில் அமைஞ்சிருக்க அந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்ற காடை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஆனால் மதிக்கட்டான் சோலைக்குள்ள காண போகிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம காண போக மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 24 ஏக்கருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி செம்ம 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 ஃப்ளாட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பார்த்தோம்னா 1500 மீட்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வெதர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக 15-18 டிகிரி வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வெதர் எப்பயுமே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில இடங்களில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பீன்ஸும் சௌச்சவும் நடவு பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு சூப்பரான விளைச்சல் வந்துட்டு இருக்குங்க. இங்கே நின்று பார்க்குறப்ப மரங்கள் ஃபுல்லாக வளர்ந்து ஒரு பகுதி காடாகவே இருக்குங்க. கொஞ்சம் திரும்பினா மிதமான மேகக்கூட்டங்களோடு இருக்கிற அந்த மலைத்தொடர் காட்சியிலும் இதற்கிடையில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்கிறப்ப இருக்கிற சுகமே சொர்க்கம் தாங்க. இந்த சௌச்சவெலாம் எந்த அளவுக்கு விளைச்சல் வந்திருக்குன்னு வாங்க தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே விளைஞ்சிருக்க ஒவ்வொரு சௌச்சவ காய்களும் நல்ல விளைச்சல் அடைஞ்சிருக்கத நம்மளால் பார்க்க முடியுது. கண்ணு கிட்டுற தூரம் வரைக்கும் அந்த சௌச்சவ காய்கள் நல்லா விளைச்சல் அடைஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் சொல்ல போனோன்னா பச்சை திராட்சைலாம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில இடங்களில் பீன்ஸ் நடவு பண்ணியிருக்காங்க. அந்த பீன்ஸ்ல இருந்தும் நல்ல விளைச்சல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல காடமும் நட்டிருக்காங்க. இவ்வளோ நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கான காரணம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த மண்ணோட தன்மையும் இங்கே கிடைக்கிற வாட்டர் சோர்ஸும் தாங்க இவ்வளோ நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க மரங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிகளை பார்த்துட்டோம்னா வேங்கை, தேக்கு, ரோஸ்வுட், குமிழ், இன்னும் இது மாதிரியான நேச்சுரல் ட்ரீஸ் நிறைய நிறைய நிறைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போகிறோம்னா கொடைக்கானலில் இருக்க ஒரு குட்டி அமேசான் கார்னே இதை சொல்லலாங்க. இந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மரங்கள் வளர்ந்துருக்குன்னா இங்கே இருக்கிற மண் மற்றும் தண்ணியோட தன்மை தாங்க முழுக்க முழுக்க காரணம். இந்த அளவுக்கு இங்கே மரங்கள் இருக்கனால தாங்க நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி ஜீரோ பொல்யூஷன் ஏரியாவுக்கு காரணமாக இருக்கு. அது எப்படிப்பா மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா அது ஜீரோ பொல்யூஷன் ஏரியாவோ ஆயிருமா அப்படின்னா அது இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒரு சில மரங்களில் பாசான் வளர்ந்துருக்கதை பார்க்க முடியும். பசுமையாக எந்தவித மாசுமே இல்லாத ஒரு சில இடங்களில் மட்டும்தாங்க இந்த மாதிரியான இயற்கை சூழ்நிலையில் நம்மளால் பார்க்க முடியும். மதிக்கட்டன் சோலையில் தாங்க இந்த மாதிரியான மரங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மதிக்கட்டன் சோலையோட கம்பேர் பண்ணேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க நீர் வளங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இது மாதிரியான சின்ன சின்ன ஓடைகள் நிறையா இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் நம்ம ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் போயிட்டுருக்குங்க. இந்த வாட்டர் ஃபாலோட சைடில் பச்சையாக ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு மரத்தோட வேருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த வேரில் பச்சை பசேர்னு பாசன் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு மரத்தோட வேர் இருக்குன்னா இந்த மரத்தோட வயசு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரியான வயது அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே வளர்ந்துருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு குளமும் இருக்குங்க. இந்த குளத்துக்கு வர தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே உருவாகி இந்த குளத்துக்கு வர்றதுங்க. இந்த குட்டி குளத்தை இன்னும் நம்ம ஒரு பெரிய குளமாக ஒரு லேக் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இங்கே தண்ணியும் கிடைக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இங்கே நிறையா இருக்குங்க.
லைக் இது மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இங்கே கிடைக்கிற தண்ணி ஒரு கிராமத்துக்கே தண்ணி தேவை பூர்த்தி செய்யணும்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியே போகிற டைமில் அழகாக மேகக்கூட்டங்கள்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை மறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காட்சிகளை பார்க்குறப்ப ஒரு வெள்ளப்பொருவை எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக போர்த்துன மாதிரி தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் லேபர்ஸ் தங்குற மாதிரியான லேபர் குவார்டர்ஸும் ஸ்டோரேஜ் ரூம்ஸும் இங்கே இருக்குங்க. இங்கே இவங்க கோழி மற்றும் நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வீடு கட்டணும் ஐடியா வந்துச்சுன்னா இந்த இடத்துல தாராளமாக வீடு கட்டலாங்க. இந்த இடத்துல என்னென்னு பார்க்குறப்ப அந்த வியூ பாயிண்ட்ஸும் சரி, நம்மளோட விவசாய தோட்டமும் சரி, நம்ம ப்ராப்பர்ட்டியில் வளர்ந்துருக்க அந்த மரங்களும் சரி, பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டைம் கிடைக்காதனால இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில இடங்களில் எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க. அந்த சைட்லாம் மரங்கள் இப்போ காட்டினதை விடவே இன்னும் நிறைய மரங்கள் வளர்ந்துருச்சுங்க. அதுவும் அந்த சைட் பார்த்துட்டோம்னா எல்லா மரங்களும் வானத்தை மறைச்சு தாங்க வளர்ந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போக ஃபுல்லாமே மண் ரோட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்மிங்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹில் பனானா, அப்போக்கோட, லெமன், ஆரஞ்சு, ஜாக் ஃப்ரூட், லீச்சி, மங்குஸ்தான், சீதா ஃப்ரூட், பப்பாயா, நார்த்தங்காய், பெரிஸ், பேஷன் ஃப்ரூட், இது எல்லாமே வளர்க்கலாங்க. எல்லாமே நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. ஸ்பைசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா காடமம், பெப்பர், காஃபி, ஹில் கார்லிக், கடுக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிப்பூ, இது மாதிரியான ஸ்பைசஸ் வகைகள் எல்லாமே வளர்க்கலாங்க. அதிலிருந்து ஒரு நல்ல இன்கம் நமக்கு எப்பயுமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் தாராளமாக வளர்க்கலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ், கேரட், கேபேஜ், காலிஃப்ளவர், ரேடிஷ், பீட்ரூட், இது மாதிரி எல்லாமே இங்கே வளர்க்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே மரங்கள் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கனால நிழல் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ ஏலக்காய்களும் வளர்க்கலாம். அப்படியே இங்கே இருக்கிற மரங்களில் பெப்பரும் நம்ம ஏற்றி விடலாங்க. பெப்பர், காடமம் ரெண்டுமே நல்ல விளைச்சல் கிடைக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வர வழியில் அழகான மவுண்டன் வியூஸும் இந்த மாதிரியான குட்டி குட்டி அருவிகளும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.